ஆட் இங்கே ஹோமை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஹோமை ரிமூவ் பண்ணிவிட்டு அக்கார்டியான்னு போட்டுடுறேன். எக்ஸாம்பிள் ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை பார்க்கலாம். ஜஸ்ட் சிம்பிள், நம்மளுடைய லே அவுட்டில் ஏரியாவில் நம்மளுடைய ஃபிஃப்த் ஐக்கான் அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அக்கார்டியன்ட் டூல் டூல் வந்து உங்களுக்கு நீங்கள் கடைசியாக எந்த இடத்துல நம்ம மவுஸ் கர்சரை கிளிக் பண்ணியிருந்தீங்களோ அந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேபிள் ஒன் ஒன்று இருக்கும் அண்ட் கீழே லேபிள் டூ அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லேபிள் ஒன் லேபிள் ஒன்னை பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து நம்ம நான் டைட்டில் ஒன் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் இந்த டைட்டில் ஒன்னுக்கு என்னென்ன கண்டென்ட் வருமோ அது இங்கே வந்துடும். ஸோ ஜஸ்ட் டைட்டில் ஒன் அண்ட் நீங்கள் சம்திங் ப்ளா ப்ளா ப்ளா. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். பட் லேபிள் டூன்னு ஒன்று இருக்குது, ஜஸ்ட் அதை அங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த சின்னதாக ஐ ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள் லேபிள் டூ அண்ட் கண்டென்ட் டூ. ஸோ லேபிளுக்கு வந்து டைட்டில் அண்ட் கீழே இருக்கிறது அந்த டைட்டிலுடைய கண்டென்ட். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து டைட்டில் டூ போட்டுறேன். அண்ட் இங்கே வந்து அந்த டைட்டில் டூக்கான கண்டென்ட்ஸ் இங்கே வரும். ஸோ உங்கள் இன்ஃபர்மேஷன் இங்கே டைப் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய ஸோ கோட் வியூக்கு போயிட்டு நீங்கள் இங்கே உங்களுடைய கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கலாம். அண்ட் நான் திருப்பி டிசைனர் வியூக்கு வரேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்னொரு கண்டென்ட் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா, ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ரெண்டத்தையும் வச்சு நான் டெமோஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஆக்சுவலி இது எப்படி கிராஃபிக்கல் ஃபார்மெட்டில் ஐ மீன் நம்ம ப்ரௌசரில் பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஜஸ்ட் ஃபைலில் போயிட்டு சேவ். எனக்கு பார்த்தீங்கன்னா டிபெண்டட் ஃபைல்ஸ் இதுக்கும் இருக்கும். ஸோ இதோடைய டிபெண்டட் ஃபைல்ஸையும் நம்ம வந்து சேவ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரீம்வேர் நம்மளுக்காக கிரியேட் பண்ணி கொடுக்கறது. ஓகே அண்ட் ப்ரீவியன் ஃபைவ் ஃபாக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டைட்டில் ஒன், திஸ் இஸ் த பேஜ் ஃபார் த டைட்டில் ஒன். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரோல் டவுன் வந்துருக்கு நம்மளுக்கு இது எக்ஸ்டெண்ட் ஆகும்போது. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் ப்ராப்ளமே இருக்காது. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டைட்டில் ஒன்னுக்கான கண்டென்ட் கீழே இருக்குது. ஸோ டைட்டில் டூக்கான கண்டென்ட் எங்கே இருக்குது? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், டைட்டில் டூவை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைட்டில் டூக்கு வந்து ஜஸ்ட் மேலே ஃபீட் ஆகிட்டு அதோடய கண்டென்ட் கீழே வரும். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் லுக்கை கொடுக்கும் நம்முடைய வெப் பேஜ் இதெல்லாம். ஓகே சூப்பர். அண்ட் இன் கேஸ் நீங்கள் வந்து இல்லை என்னொன்று டைட்டில் ஆட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பேனலில் கீழே டவுனில் இங்கே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, ஐ மீன் ப்ளஸ் பட்டன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னொன்று ஆட் ஆகிடும். ஸோ அதிலே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபைல் சேவ் அண்ட் ப்ரீவியூ இன் ஃபயர்ஃபாக்ஸ். ஓகே சூப்பர். அண்ட் நம்ம லேஅவுட்டில் ஆட் பண்ணியாச்சு.